மதுரை மாவட்டத்தில் வடகிழக்கு இல்லை ஒரு 21 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா அழகர் மலை இருக்குது. அந்த அழகர் மலை அடிவாரத்தில் தான் இந்த கள்ளழகர் கோயில், அதாவது அழகர் கோயில் பாருங்க, அழகர் கோயில் இருக்குது. கள்ளழகர் கோயில் வந்து தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் அழகர் கோவில் என்னும் கிராமத்தில் தான் இருக்குது. ஒரு விஷ்ணு கோயில் இது. திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோயில் 6-9 நூற்றாண்டுகளில் தான் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தால் போற்றி பாடப்பட்டது. கோயில் பாரு, விஷ்ணு கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். கள்ளழகர் பெருமாள் வந்து கள்ளழகர்னு சொல்லுவாங்க. அவரது மனைவி வந்து லட்சுமி திருமகள் என்றும் சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்களில் ஆழ்வார்கள் வந்து 4000 திவ்ய பிரமத்தில் இந்த கோயிலை வந்து திருமால் இருஞ்சோலை திருமால் இருஞ்சோலை. கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா கருங்கல்லான ஒரு மதில் சுவரை பார்க்கலாம். இந்த கோயிலில் அனைத்து சன்னதிகளும் கருங்கல்லால் சூழ்ந்திருக்கு. 7 அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்ட இந்த கோயில் ஒரு பெரிய கோட்டை, பார்த்தீங்கன்னா பெரிய கோட்டை மாதிரி இருக்கும். ஆனால் அதன் பகுதி கொஞ்சம் பாலடைஞ்சா இருக்குது. துருவாசக முடிவடைந்து சாபத்தை போக்க பெருமாள் கள்ளழகராக தோன்றியது நம்பப்படுகிறது. இக்கோயில் தென்கலை வழிபாட்டு பின்பற்றுகிறது. அப்படியே திரும்ப 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 நூபரத்தி எப்படிதான்டா ஆமா பக்கமா நடந்து போறங்க. பேருக்கியா என்ன போடுறதாங்களா? சில்பாத்து ராக்காயம்மன் திருக்கோயில் மேல இருக்கு. நூபர கங்கை தீர்த்தம் பக்தர்கள் செல்லும் வழி. நூபர கங்கை தீர்த்தம் பதினெட்டாம்படி கருப்பசாமி கருப்பணசாமி திருக்கோயில். ராஜா எங்க பாரு, ராஜா பதினெட்டாம்படி கிருப்பசாமி கருப்பண்ணசாமி. மதுரை மாவட்டம் அருள்மிகு கள்ளழக திருக்கோயில் இருக்கும் பதினெட்டாம்படி கருப்பசாமி திருக்கோயில் இங்க பார்க்கலாம். இரணியன்கோட்டை வாயில் பக்கம் இருக்கும். இரணியன்கோட்டை வாயில் அருள்மிகு கள்ளழக திருக்கோயில்.
வளமுதுச்சோலை, வளமுதுச்சோலை வடிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீடியோ இங்க டவர் கிடையாது. நேரம் போறது வெளியிருங்களே. Yeah.